வாழ்வு மாண்புடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன் ஊடக கொடைகள் தந்தார் மானுட வாழ்வு மாண்புடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன் ஊடக கொடைகள் தந்தார் அதன் வியத்தகு செயல்தானை விழிப்பாய் கணித்து புது யுகம் படைத்திட படித்தார் அதன் வியத்தகு செயல்தானை விழிப்பாய் கணித்து புது யுகம் படைத்திட படித்தார் புது வாழ்வு கண்பிட அழைத்தார் மானுட வாழ்வு மானுடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன் ஊடக கொடைகள் தந்தார் அன்பும் வழுவா வகையில் நிகழ்வுகள் பொழிவதை செய்தி தனி மனிதரின் உரிமையும் மானுட மாண்பும் நிலைத்திடச் செய்வதே நியதி நீதியும் அன்பும் வழுவா வகையில் நிகழ்வுகள் பொழிவதை செய்தி தனி மனிதரின் உரிமையும் மானுட மாண்பும் நிலைத்திடச் செய்வதே நியதி நன்மையும் உண்மையும் தழிந்திடாமல் மதித்துரைப்பது நம் கடமை நன்மையும் உண்மையும் தழிந்திடாமல் மதித்துரைப்பது நம் கடமை இருள் தீமைகள் ஒழித்து ஒற்றுமை ஒளியில் முன்னேற்றம் அடைவது பெருமை நாம் முன்னேற்றம் அடைவது பெருமை ஊடகம் நமது பணியகம் நல்ல பாடங்கள் புகட்டும் பயிலகம் ஊடகம் நமது பணியகம் நல்ல பாடங்கள் புகட்டும் பயிலகம் மானுட வாழ்வு மாண்புடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன் ஊடக கொடைகள் தந்தார் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை மாதா தொலைக்காட்சி நேயர்களே உலக ஊடக திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தாய் திருச்சபை 54வது உலக தொடர்பு நாளை சிறப்பிக்கின்றது இந்த வேளையிலே தமிழக ஊடக திருச்சபை 54வது ஊடக திருநாளை ஒரு வாரமாக
சிறப்பிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. எனவே இந்த வாரத்தை தமிழக ஊடக திருச்சபை மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஊடக வாரத்தை சிறப்பிக்க இருக்கின்ற இந்த வாரத்தின் முதல் நாளிலே திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு இந்த 54வது உலக தொடர்பு திருநாளிற்கு கொடுக்கின்ற செய்தி கதை சொல்லுதல். நம்மை கதை மாந்தர்களாக இருக்க அழைப்பு கொடுத்து எந்தவொரு நம்பிக்கையாளருடைய பிறப்பும் உலகத்தின் கண்முன் மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையாளனுடைய கதையும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதையாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி ஊமைகளை ஊடகங்களாக கொண்டு இறையாட்சியின் விழுமியங்களை அறிவித்தாரோ அதுபோல மனிதர்களாகிய நாமும் நம்பிக்கையாளர்களாகிய நாமும் நம்முடைய விசுவாசத்தின் கதையை ஊடகமாக கொண்டு அந்த விசுவாச கதைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் வழியாக மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவர்களாக நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் கதையை ஊடகமாக கொண்டு மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற இந்த பெருநாள்தான் இந்த உலக தொடர்பு திருநாள். தமிழக ஊடகத்துறை உண்மையையே என்றும் உரைத்து இயேசு கிறிஸ்துவின் விழுமியங்களுக்கு சாட்சிகளாய் என்றும் அமைந்து அதிலும் சிறப்பாக கிறிஸ்தவ ஊடகங்கள் இறையாட்சியின் விழுமியங்களை உண்மையாக உரைப்பதை மையமாக கொண்டு என்றுமே தன்னை அர்ப்பணித்து வாழவும் குறிப்பாக தமிழகத்தின் ஊடகமாக இன்று சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி எப்பொழுதும் இறையாட்சியை இல்லங்களுக்கு கொண்டு செல்ல வருகிற நாட்களில் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஒருவர் ஒருவருக்காக மன்றாடி ஜெபித்து இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புரிய மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களையும் ஒரு நாள் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உமக்கு நான்
நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவனான இறைவா, நீ கற்றுத்தருவதை நான் மக்கள் அன்பு செய்யவும் நீ வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். இதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னரை. இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் தங்கள் கடமைகளில் தவறும்போது அவர்களை இறைவன் தாழ்நிலைக்கு உள்ளாக்குவார். தீயோரை அகற்றிவிட்டு நல்லவருக்கு இறைவன் அதிகாரம் அளிப்பார் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 22. ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் 19-23 வரை. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இலக்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கீமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சியை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமின் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில்
அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தான் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதுக்கு வலிமை அளித்தீர். இன்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனை மனித ஞானத்தால் அறிந்து கொள்ள இயலாது. அவருடைய அறிவும் ஞானமும் ஆழமானவை, நம் அறிவுக்கு எட்டாதவை. இறைவனின் இரக்கப்பெருக்கத்திற்கு எல்லையில்லை. நம்மை என்றும் காத்து வழிநடத்தும் கடவுள் அவர் என்று விளக்கும் பவுலடியாரின் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 11, இறைவசனங்கள் 33 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாகின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் ஏலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் பக்தர்களே, இன்று தாய் திருச்சபையானது 54வது சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகில உலக திருச்சபைக்கு ஒரு சுற்றுமடலை எழுதியிருக்கிறார்கள். ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார், சமூக தொடர்பு நற்செய்தி பகிர்வு, அதிலே கதை சொல்லுங்கள், அர்த்தமுள்ள கதை, உங்கள் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள், உங்களை சுற்றி வாய்மொழியாக சொல்லக்கூடிய சுவையான கருத்துள்ள அறிவு செறிவு நிறைந்த கருத்துக்கள் நிறைந்த ஆன்மீகம் பொதிந்த கதைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, எங்களுடைய அப்பா பெயர் ஸ்தனிஸ்லாஸ், திருப்பூர்காரர் குடும்பம் என்று சொல்லுவார்கள், அம்மா பெயர் சந்தோஷபேரி, பல்லபாளையம் நடுவளவு குடும்பத்தார் என்று சொல்லுவார்கள். இவள் இரண்டு பேருக்கும் திருமணமான பிற்பாடு சோமனூர் பங்கிலே அவர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள்.
இந்த நிகழ்வுகளெல்லாம் அம்மா எனக்கு சொல்லி அதற்கு பிற்பாடு நானும் சிறு பையனாயிருக்கிற பொழுது என் வாழ்க்கையிலே கண்ட நிகழ்வுகள். அந்த காலத்தில் குடிப்பதற்கு சமைப்பதற்கு சுவையான நீர் நிச்சயமாக இல்லை. நீண்ட தொலைவு செல்ல வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் நடந்து சென்று சமைப்பதற்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. சேடபாளையம் செமண்டம்பாளையம் போகிற வழியிலே இடப்பக்கமாக ஒரு தோட்டத்துக்குள் போக வேண்டும். பூலாங்கிணறு என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தை. ஊர் மக்கள் எல்லாம் அங்கே தான் போவாங்க, குடத்தை எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய மக்கள் அங்கு வந்து அந்த தண்ணி எடுக்கிற காரணத்தினாலே அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்ணுவார், அந்த தண்ணீர் சேர்ந்துகின்ற அந்த உருளையை கழட்டி வச்சிருவார். அந்த பகுதியிலே அந்த கிணத்திலே மட்டும்தான் சுவையான நீர், சமைப்பதற்கு ஏற்ற நீர், குடிப்பதற்கு ஏற்ற நீர். அம்மா சொல்லுவாங்க, 3 குடம் எடுத்து சொல்லுவார்கள், தலையிலே 1 குடம், இடுப்பிலே 1 குடம், கையிலே 1 குடம் என்று சொல்லி. இப்படி பல ஆண்டுகள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அம்மா அப்பா 5 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிற பொழுது 1 குடம் இறங்கும் என்று சொல்லுவார்கள். குழந்தையே இடுப்பில் வச்சுக்கணும், அப்போ இடுப்பில் இருக்கிற குடம் இல்லாமல் போயிடும். 2 குடம் 1 குழந்தை. 2வது குழந்தை பிறக்கிற பொழுது 2வது குடம் இறங்கி போயிடும். இடுப்பில் 1 குழந்தை, கையில் 1 குழந்தை, தலையிலே 1 குடம். ஒரு சமயத்தில் 2 முறை 3 கிலோமீட்டர் நடந்து சென்று இந்த சுவையான நீரை கொண்டு வர வேண்டும். இப்படித்தான் நம்மளுடைய ஆரம்ப கால வாழ்க்கை. காலம் போக போக்க பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாகிற பொழுது திருமணமாகி போகிற அந்த காலகட்டத்து வரையிலும் அதற்கு பிற்பாடுதான் ஊரிலே பஞ்சாயத்து பைப்பு போட்டாங்க. அதில் நல்லதடி வரும். அம்மா சொல்லுவாங்க, கடவுளின் பராமரிப்பின் திட்டம். வேதம் சொல்லுது இல்லையா, பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். தக்க காலத்தில் ஆண்டவர் படி அளக்கிறார். இளமையாயிருந்த பொழுது நான் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று 3 குடம் தண்ணி கொண்டு வந்தேன். இடைப்பட்ட காலத்திலேயே வீட்டுக்கு பக்கத்தில் பைப்பு, வயதான காலத்தில் வீட்டுக்குள்ளே பைப்பு. கடவுள் தக்க காலத்தில் எனக்கு படி அளந்தார். எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. அம்மாவுடைய ஒரே ஜபம், எங்களுடைய அன்றாட உணவு எங்களுக்கு தாரும், எங்களுடைய அன்றாட உணவு எங்களுக்கு தாரும். இது அம்மாவுடைய ஜபம். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான போதகர். அவரை குரு என்று அழைத்தார்கள், ஆசிரியர் என்று அழைத்தார்கள், போதகரே என்று அழைத்தார்கள். ஆண்டவர் இயேசு அதிகாலை கருக்கள் நிறைந்திருக்கிறது தனிமையாக எழுந்து ஜெபிக்க போகிறார். சீடர்கள் வருகிறார்கள், ஆண்டவரே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் உங்களை தேடுறாங்க, வாங்க. அவர் சொல்லுகிறார், வாம் போவோம், நிறைய ஊர்களுக்கு சென்று தூது அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிகாலை ஜபம் முடிந்த விற்பாடு பகல் முழுவதும் பல ஊர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் முதல் வசனம், அவர் கடலோரத்திலே போதிக்க தொடங்குகிறார். மாபெரும் கூட்டம் அவரை நெருக்குகிறது. படகிலேறி அமர்ந்து அவர் அவர்களுக்கு ஊமை வழியாக பல காரியங்களை போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் ஜபம், பகல் முழுவதும் போதனை, புதுமைகளை செய்கிற காரியங்கள். இரவான ஒன்று பிற்பாடு மீண்டும் அவர் ஜபிக்கப் போவதை பார்க்கிறோம். அந்த ஜபம், அதிகாலை ஜபம் அவரை தாங்குகிறது. நாள் முழுவதும் போதிப்பதற்குரிய ஆற்றலை வல்லமை அவருக்கு தருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாப்பரசர் சொல்லுவது போல நற்செய்தி கொடுக்கிற பொழுது கதை சொல்லுங்கள். அதைத்தான் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கையாளுகிறார். அந்த காலத்தில் அவர் எடுத்துக்கொண்ட யுக்தி, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது பல வழிமுறைகளை அவர் கையாளுகிறார். அதில் ஒன்று கதை சொல்லுதல். லூக்காஸ் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 உங்களுக்கு நன்றாக தெரியும், ஊதாரி மைந்தனுடைய ஊமை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையிலே அந்த கருத்தை மட்டும் சொல்லி சென்றிருக்க கூடும்.
God loves you so much. Whatever maybe you are, or how far you have wandered. கடவுள் உங்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால், நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, அவ்வளவுதான். அதான் செய்தியே. ஆண்டவர் அதை மட்டும் சொல்லி சென்றிருக்க முடியும். ஆனால் அதை விளக்குவதற்கு அவர் கையாளுகிற முறை இருக்கிறது பாருங்கள். ஒரு தகப்பன் இருந்தான், அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய பிள்ளை சொத்தை பிரித்து கொண்டு போய் ஊதாரியமாய் செலவழித்தான், மனம் வருந்தி திரும்பி வந்தான். தகப்பன் அவன் வருகைக்காக அன்றாடம் காத்து கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண செய்தியை எவ்வளவு அழகாக பல கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த கடவுளின் அன்பு எப்படிப்பட்ட ஊதாரித்தனமான அன்பதை என்பதை அவர் எவ்வளவு அழகாக கதை சொல்லி அவர்களுக்கு விளக்குவதை பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிற பொழுது நம் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து இது போன்று பல கதைகளை கையாளுவதை பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி 6 அதிகாரத்திலே மிக அழகாக, தீர்ப்பிடாதே, நீ தீர்ப்பு உள்ளாக மாட்டாய். உடனே அது கேட்கிற பொழுது அந்த நெத்தியில் அடித்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை, மறக்க முடியாது, அப்படியே பதிந்து போயிடும். தீர்ப்பிடாதே, நீ தீர்ப்பு உள்ளாக மாட்டாய், மன்னி, மன்னிக்கப்படுவாய். சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, அப்படி ஒரு கோல்டன் ரூல், கோல்டன் வேர்டு. அதை சொன்ன உட்பாடு அதை விளக்குகிற பொழுது அவன் ஒருத்தர் இருந்தான், அவர் ஒரு பெரியவரிடத்திலே கடன்பட்டு இருந்தான். ஒரு 50 கூட என்ன, ஒரு 500 மூட்டை கோதுமை கடன் திருப்பி கொடுக்கல. அவன் கூப்பிடுறான், ஐயா மன்னிச்சுக்க ஐயா, என்னால் முடியல, பொறுத்து கொள்ளும். சரி போ, மன்னிச்சிட்டேன். இவன் வெளியே போகிறான், இவனிடத்தில் வேறொருவன் கடன்பட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே, எங்கள் கடனை திருப்பி கொடு ஐயா, முடியலன்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனை தண்டிக்கிறான். மிக அருமையான ஒரு கதை வழியாக, மன்னி மன்னிக்கப்படுவாய். ஏழை விதவை அந்த 2 செப்புக்காசு போடுறா, பார்த்துட்டு இருக்கார். அது சாதாரண நிகழ்வு. ஆனால் ஆண்டவர் அந்த நிகழ்வை பயன்படுத்தி, அந்த செயலை பயன்படுத்தி, அவள் பேர் பெற்றவள், அவளுடைய காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமானது. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய அன்றாட நிகழ்வு, நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு சரித்திரம். அதிலே ஆன்மீகம் பொதிந்து இருக்கிறது. அதிலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அநேக நன்மைத்தலங்கள் பொதிந்து இருக்கிறது. அதை திரட்டுங்கள், அதை சேர்த்து கொண்டு வந்து நற்செய்தியோடு இணைந்து அந்த வாழ்க்கையை, அந்த கதையை வாழ்வாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை செம்மைப்படும், உங்கள் வாழ்க்கை செம்மைப்படும். கொரோனா நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த காலம், என்னுடைய எண்ணத்திலே வரக்கூடிய ஒரு சிந்தனை, ஆமோஸ் தீர்க்கதரிசி 8:11 இதோ நாட்கள் வருகிறது, இதோ உங்கள் மத்தியிலே ஒரு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன். உணவுக்கான பஞ்சம் அல்ல, பானத்துக்கான பஞ்சம் அல்ல, ஆண்டவடி வார்த்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவடி பந்தியிலே அமர முடியவில்லையே என்ற ஒரு பஞ்சம், ஒரு ஏக்கம். எப்பொழுது ஆலயங்கள் திறக்கப்படும், எப்பொழுது ஆண்டவடி பந்தியிலே நாங்கள் அமர்வோம் என்ற ஒரு ஏக்கம். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம், பபிலோனியா ஆற்று அடிமைத்தளத்திலே, அந்த பபிலோனியா ஆற்று அருகே அமர்ந்து அந்த மக்கள் பாடுகிறார்கள், பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன், பபிலோனியா ஆற்றின் அருகிலே இருந்து அழுது புலம்பி, என்று நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு போவோம், இன்று நாங்கள் இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புவோம், வழிபாடு செலுத்துவோம், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். ஏக்கம், ஏக்கம். இப்படியான இந்த ஏக்கம் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த கொரோனா என்ற இந்த நுண்ணுயிர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, இந்த சூழல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, இந்த கொரோனாவினாலே பிடிக்கப்பட்டு மரணித்த மக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? தனித்திரு, விழித்திரு, ஜெபித்திரு. அது மட்டுமல்ல, நீ தனித்திருக்கிற பொழுது, விழித்திருக்கிற பொழுது, ஜெபித்திருக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை மலரை போல, மலரை போல காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி விடக்கூடிய வாழ்க்கை இது. நிலையான வாழ்க்கையை பற்றி கொள்ள, அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள, கொரோனா என்ற தொற்று நோய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், மனித நேயத்தை கடைபிடி, மனித நேயத்தை கற்றுக்கொள், எல்லாரையும் அன்பு செய், நீ வாழ்க்கை விண்ணக வாழ்க்கை உன்னதாக்கிக் கொள்ளுவாய். நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நம்மை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு
பல ஆன்மீக கருத்துக்களை தாங்கி வருகிறது. உண்மைகளை எடுத்துக்கொள்வோம், அன்றாட வாழ்க்கையை வாழ்வாக்குவோம், அதை சரித்திரமாக்குவோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயாவின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரீடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே அன்பின் இறைவா, தகவல்களை கண்ணியமைக்கும் நேரத்தில் பரிமாற்றம் செய்யப்படும் இன்றைய நவீன உலகில் எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் சமூக தொடர்பு சாதனங்களை நற்செய்தி பணிக்காகவும் இயேசுவின் விழுமியங்களை பறைசாற்றவும் பயன்படுத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இறைவா, கொரோனா பெரும் தொற்று காலத்தில் அதற்கு எதிராக போராடும் இன்றைய மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் நோயாளிகள் முழுமையான சுகம் பெற்று தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றேயும் இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சி நிறுவிட மாதா தொலைக்காட்சியின் வழியாக அன்றாடம் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் அருள் பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இக்கட்டான இக்காலகட்டத்திலும் இறைப்பணியாற்றும் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனையும் மாதா தொலைக்காட்சி இன்னும் செம்மையாக பணியாற்றிட தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே, வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே, உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது உடலும் உயிரும் தருவேன். உமது தயவினால் அடைந்த காணிக்கை எனது உடலும் உயிரும் தருவேன். வாழ்வின் களஞ்சியமே, வாழும் உயிர்களின் ஜீவியமே. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியானது
இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையிலே பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேதும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் கொன்றிப்பும் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கருணை புரிந்து அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஏமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப இதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும்,
இதோ இறைவனின் செமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நற்செய்தி எடுத்து சொல்லுகிற பொழுது கதைகளை கையாண்டு மக்களுடைய எண்ணங்களிலே ஒரு கேள்வி எழுப்பியவர். இப்படி திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜுபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் விரந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். இதனால் நாங்கள் உமது இரக்கத்திலே முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவனாயிருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக உளர்கின்றே. சிலுவையடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு, துயரங்களை சுமந்து கொண்டு, சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம்.
மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மானுட வாழ்வு மாண்புடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன். ஊடக கொடைகள் தந்தார் மானுட வாழ்வு மாண்புடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன். ஊடக கொடைகள் தந்தார் அதன் வியத்தகு செயல்தானை விழிப்பாய் கணித்து புது யுகம் படைத்திட படித்தார். அதன் வியத்தகு செயல்தானை விழிப்பாய் கணித்து புது யுகம் படைத்திட படித்தார். புது வாழ்வு கண்விட அழைத்தார் மானுட வாழ்வு மானுடன் திகழ ஊடக கொடைகள் தந்தார் இறைவன். ஊடக கொடைகள் தந்தார் அன்பும் வழுவா வகையில் நிகழ்வுகள் பொழிவதை செய்தி தனி மனிதரின் உரிமையும் மான்